ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் கூறி வரும் நான் இன்று கேந்திரஸ்தானத்தின் ஒரு மகத்துவத்தை பற்றியும் கேந்திரஸ்தானத்தினால் ஏற்படக்கூடிய பலா பலன்கள் அதில் என்ன கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் உங்களிடம் கூறவுள்ளேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜென்ம லக்னத்திற்கு வந்து லக்னம் நான்காம் வீடு ஏழாம் வீடு பத்தாம் வீடு இதனை வந்து கேந்திரஸ்தானம் சொல்லுவோம் இந்த கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய வந்து கேந்திரங்கள் சொல்லக்கூடிய நான்கு மூளையும் இந்த நான்கு ஸ்தானங்களும் சிறப்பாக அமைய பெற்றால் அவங்களுக்கு வந்து அனைத்து விதமான சுகங்கள் சுகபோக வாழ்க்கை எல்லா வகையிலும் நல்ல அனுகூலங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் உண்டாகும் லக்கண கேந்திரத்தை விட நான்காவது கேந்திரம் நல்ல கேந்திரம் நல்ல சிறப்பு பலம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க நாலை விட ஏழு பலம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஏழை விட பத்து பலம் வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க இந்த ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்கள் அந்த நாலு ஸ்தானமும் ஓரளவுக்கு சாதகமாக அமைஞ்சாதான் அவங்களுக்கு வந்து சகலவிதமான சுகங்கள் சகலவிதமான ஏற்றங்கள் வாழ்க்கை எல்லாம் வாழ்க்கையெல்லாம் முன்னேற உண்டு கூடிய அமைப்பு ஏற்றங்கள்லாம் உண்டாகும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடம் வந்து அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசக்கூடிய ஸ்தானமாகவும் நான்காம் இடம் என்பது தாய் வீடு வாகன யோகங்கள் கல்வி சுகம் சுகபோக வாழ்க்கை வண்டி வாகன யோகங்கள் அது மட்டும் இல்லாமல் வந்து அனைத்து விதமான சுகங்களை பற்றி விவரிக்கக்கூடிய ஸ்தானமாக நான்காம் இடமும் ஏழாம் இடம் என்பது களத்தர வாழ்க்கை திருமண வாழ்க்கை கூட்டு தொழில் ஸ்தானம் போன்றவற்றினை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக ஏழாம் இடமும் பத்தாம் இடம் என்பது தொழில் உத்தியோக அமைப்பு அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு எந்த வகையில் வந்து வருமானங்கள் ஏற்படும் அதாவது வந்து அவங்களோட வந்து வாழ்க்கையில் பிறந்ததுக்காக சம்பாதிச்சாதான வாழ முடியும் இன்றைக்கி அதை விளக்கக்கூடிய பாவமாக பத்தாம் பாவம் விளங்குது இந்த நாலு பாவமும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்கள் உயர்வுகள் நல்ல முன்னேற்றங்கள் அடைய முடியும் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நான்கு பாவத்தில் என்ன கிரகங்கள் இருக்கலான்னு பார்த்திங்கன்னா நாலு பாவத்திலையும் கெட்ட கிரகங்கள் இருக்கணுன்றான் கெட்ட கிரகங்கள்னால் பாவ கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்றான் பாவகிரகங்கள் ரொம்ப பலகீனமாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு பாவ கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருப்பது சிறப்புன்றான் அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து நாலு கிரகத்திலையும் கேந்திரங்களில் வந்து பாம்பு இருக்கணுன்றான் பாம்புன்றது ராகுவும் பாம்பு தான் மற்ற பாவகிரங்களும் ஒரு பாம்பாக தான் கருதுகிறாங்க அப்படி பார்க்கின்ற பொழுது கேந்திரங்களில் பாவகரங்கள் இருக்கின்ற பொழுது நல்ல சாதகமான பழங்களும் நல்ல ஏற்ற மிகுந்த பழங்களும் ஏற்படுகின்றோம் சரி இதுவே வந்து பாவகரங்கள் கேந்திரங்கள் இல்லாமல் சுபகிரங்கள் இருந்தால் என்ன பண்ணுறேன்னா சுபகிரங்கள் இருக்கலாம் ஆனால் சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது சொந்த வீட்னா கேந்திரஸ்தானம் என்பது சொந்துக்கு அதாவது சுபரோட வீடாக இருந்து அங்க சுபர் இருந்தால் கெடுதின்றோம் சுபரோட வீடாகிறது அந்த சுபகிரகமானது அந்த நாலாம் வீட்டில் ஆட்சி பெற்றால் கேந்திராதிபதி தோஷம் ஏற்படுகிறது கேந்திராதிபதி கேந்திர கேந்திரஸ்தானத்துல இருக்கிறதுனால கேந்திராய் தோஷம் ஏற்பட்டு அந்த கேந்திராய் தோஷத்தால் என்ன பலன் அடையக்கூடிய பலன்கள் வந்து அடையறதுக்கு சில தடைகள் உண்டாகும் பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு லக்னத்திற்கும் கேந்திராதிபதியும் அந்த கேந்திராதிபதியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதி மேஷலகணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் வந்து சந்தோரனோட வீடு சந்திரன் நாளில் ஆட்சிப்படுறதும் ஏழாம் மடம் சுக்கரனோட வீடு அதனால் ஏழில் சுக்கரன் ஆட்சிப்படுறதும் அவ்வளோ நல்லதில்லை ரிஷபலகணத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கரன் லக்னத்தில் பெறுறது லக்னத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றால் கூட லக்னம் வந்து லக்ன கேந்திரம் என்பது உங்களுக்கு வந்து திரிகோணஸ்தானமாகவும் வர்றதுனால பெரிய கெடுதி பண்ணுறது அப்புறம் நாலாம் மடம் சூரியனோட வீடாகிடுது ஏழாம் இடம் வந்து செவ்வாயோட வீடாகிடுது பத்தாம் மடம் சனியோட வீடு அதனால் கிருஷபலகணத்துக்காரங்களுக்கு கேந்திராதிவஷம் அவ்வளோ பலமாக இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து நாலு கேந்திரமுமே சுபரோட வீடு ஆகிடுது ஒன்று நாலு ரெண்டுமே புதனோட வீடு ஏழு பத்து ரெண்டுமே வந்து கும்பத்துக்கு குருவோட வீடு அதனால குரு பகவான் ஆட்சி பெற்றாலும் சரி புதன் பகவான் ஆட்சி பெற்றாலும் சரி மிதுன லக்னக்காரங்களுக்கு அவ்வளோ சாதகமான பலன்கள் ஏற்படுதல் அடுத்து கடகலகன பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் நாலாம் அதிபதி சுக்கிரன் லக்னத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றால் கூட கொஞ்சம் தோஷம்னு சொன்னால் கூட லக்னாதிபதி என்ற பட்சத்தில் பெரிய கெடுதிகளை ஏற்படுத்தலை கடகலகனக்காரங்களுக்கு நாலில் சுக்கரன் வந்து ஆட்சி பெறது அவர் நல்லதில்லை ஏழாம் மடமும் பத்தாம் மடமும் சனியோட வீடாகவும் செவ்வாவோட வீடுனாலும் பெரிய கெடுதி இல்லை சிம்மலகணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் மடம் செவ்வாவோட வீடு ஏழாம் இடம் சனியோட வீடு லக்னம் வந்து சூரியனோட வீடு பத்தாம் இடம் தான் வந்து சுபரோட வீடாகுது பத்தாம் இடம் தான் சுக்கரனோட வீடாகுது இந்த சுக்கரனோட வீடு பத்தாம் இடம் பதினால ப சுக்கரன் வந்து பத்தில் ஆட்சி பெறது அவர் நல்லதில்ல அதே மாதிரி கன்னிலகனக்காரங்களுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய நாலு சாணமுமே சுபரோட வீடாகிடுது குருவ சுக்கரனோ ஆட்சி பெற்றிருப்பது அவர் நல்லதில்லை அடுத்து துலா லக்கணம் துலா லகனத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கரன் உங்களுக்கு வந்து நாலாம் அதிபதி சனி ஏழாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் அதிபதி சந்திரன் இந்த சுக்கரன் வந்து லக்னத்தில் ஆட்சி பெற்ற கூட திரிகோணஸ்தானமும் லக்னம் என்பதுனால பெரிய கெடுதிகள் பண்ணுறதில்ல ஆனால் துலா லக்னக்காரங்களுக்கு பத்தில் வந்து சந்திரன் வந்து வளர்மலை சந்திரனாக இருப்பது அவ்வளோ நல்லதில்லை அடுத்து விருச்சிகலனக்காரங்களுக்கு ஏழாம் இடம் வந்து உங்களுக்கு வந்து சுபரோட வீடாடுது சுக்கரனோட வீடாடுது அதனால் பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து ஏழு ஆட்சி பெறுறது கொஞ்சம் திருமண வாழ்க்கை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கூடாது பார்க்கும் மற்ற சாணங்களில் செவ்வாய் சனி சூரியன் ஆட்சி சொந்த வீடாக இருக்கிறதுனால பெரிய கெடுதி இல்லை அப்புறம் தனுசு லகனக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சாணங்கள் பூரா சுபரோட வீடாகுது அதனால் குரு புதன் போன்ற கிரகங்கள் தனுசு லகனக்காரங்களுக்கு ஆட்சி பெற்றிருப்பது நல்லதில்லை அடுத்து மகரகனக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் மாதவி சந்திரனும் பத்தாம் மாதவி சுக்கரனும் வந்து சுபரோட வீடாகிறது ஏழில் சுக்கரன் வந்து சந்திரன் வந்து சுபராக இருந்து அதாவது வளர்பலை சந்திரனாக இருந்து ஆட்சி பெறதும் பத்தில் வந்து உங்களுக்கு வந்து சுக்கரன் ஆட்சி பெறதும் அவ்வளோ சிறப்பு இல்லை அடுத்து கும்பலகணக்காரங்களுக்கு நான்காம் இடம் வந்து சுபரோட வீடாக இருக்குது அந்த நான்காம் இடம் சுபரோட வீடாக இருக்கிறதுனால நான்காம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெறாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து மீன லகணத்துக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புதன் புதன் வந்து நாலு ஏழு கதிபதி குருவானவர் ஒன்று ஒன்று பத்து கதிபதி அதனால குரு புதன் ஆகியவர் வந்து ஆட்சி பெற்றிருப்பது நல்லதில்லை அப்படி வந்து இந்த சுபகரங்கள் வந்து கேந்திராதி தோஷத்தால் அதிக பாதிக்கப்படக்கூடிய கிரகங்கள் கிரகங்கள் ஜாதகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உபய தான் உபய பார்க்கின்ற போது மிதுன லக்னமும் கன்னி லக்னமும் அடுத்து தனுசு லக்னமும் மீன லக்னம் தான் இந்த நாலு லக்னக்காரங்களுக்கு கேந்திரஸ்தானமானது வந்து எல்லாமே சுபரோட வீடாகிறதுனால இவங்க அந்த ஸ்தானங்களில் வந்து ஆட்சி பெற்றிருந்தால் அந்த பாவத்தின் பலனை அடைவதற்கு சில தடைகள் இடையூறுகள் ஏற்படும் அப்படி இந்த கேந்திர யோசித்த போது புதனை பத்தி மட்டும் ஒரு வார்த்தை சொல்லணும் புதனானவர் சுபகிரக சேர்க்கை பெறுகின்ற போதுதான் சுபராக காட்சியளித்து தோஷத்தை வலிமைப்படுத்துகிறார் அவர் வந்து புதன் இப்போ வந்து தனுசலகனக்காரங்களுக்கோ மீன லக்னக்காரங்களுக்கோ நாலு ஏழு அதாவது வந்து ஏழு பத்துலேயோ நாலு ஏழுலையோ வந்து புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த ஆட்சி உச்சம் பெறக்கூடிய புதனோட பாவகிரகங்கள் சேர்க்கை பெற்றால் பெரிய கெடுதிகளை ஏற்படுத்துவதில்லை இது வரைக்கும் உங்ககிட்ட கேந்திராவி தோஷத்தை பற்றி சொன்னேன் அடுத்து வந்து ரெண்டைய ராசி பண்ணை பற்றியும் கூட மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்